Hi friends, welcome to Chinchan's Kitchen. Today நாம பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவுல எவ்வளவு கிறிஸ்பியா ஒரு சமோசா எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். சமோசாவோட மேல் மாவு ரெடி பண்றதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, அது கூட தேவையான உப்பு ரெண்டும் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அதில் ஊற்றி நம்ம நல்லா கலர போறோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறினதும் இது கூட நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி விரவி வைப்போமோ அந்த பதத்துக்கு நம்ம விரவி இதை வந்து 25 to 30 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊறினதும் இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே பரட்டி வச்சுக்கோங்க. ஒரு தோசை தவா நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இப்போ இதெல்லாமே லைட்டாக சுட்டெடுக்க போகிறோம். ரொம்பவும் மாவு நம்ம வேகிறதுக்காக மட்டும்தான். ஸோ மேலே இந்த மாதிரி ஒயிட்டாக வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஆயிலில் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு அதில் கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம லைட்டாக இதை தோசை தவாவில் சுட்டெடுக்கிறோம். கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் அதை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா நம்ம இப்போ ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான காய் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி, இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல் போகிற வர இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது கூட நறுக்கிய கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதுவும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃபால் 3 டிவைட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த சப்பாத்தியும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல, எல்லாமே நம்ம பண்ண தான் போகிறோம். இந்த மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு சைடில் பேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் மைதா மாவு, அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சமோசா ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கில் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ண மாட்டோம், செகண்ட் ஃபோல்டிங்கில் தான் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வச்சுட்டு செகண்ட் ஃபோல்டிங்கில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கிடச்சிருச்சு. நம்ம இதுக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சமோசாவை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் நம்ம இதை தனியாக சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக உங்களுக்கும் என்னோடய வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.